ஹை மை டியர் வீவர்ஸ், இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது சல்ஃபாட் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் அனைவர்களுக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். குல்லு ஆம் அந்தும் பிகைர். நாமோ இன்று நமது சேனலில் பெருநாளையொட்டி அற்புதமான வட்டிலப்பம் மூன்று விதமான முறையில் எப்படி செய்யலாண்டு சுலபமாக செய்யலாண்டு பார்ப்போம். முதலாவது நாம் பார்க்க போகிற வட்டிலப்பம் வந்து தேங்காய் பால் இல்லாமல் எப்படி வட்டிலப்பம் செய்யலாண்டு பார்ப்போம். இப்போ முதல்ல 6 முட்டையும் உடச்சி ஊற்றிட வேண்டிதான். அதுக்கப்புறம் ஏலக்காவில் சீடு அதையும் ஆட் பண்ணி, எடுத்து வச்சுக்கிற சர்க்கரை 5 டேபிள் ஸ்பூன் அதோட ஆட் பண்ணி, 5 டேபிள் ஸ்பூன் மில்க் மேனே ஆட் பண்ணிட வேண்டிதான். இதில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு பிஞ்சளவு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட வேண்டிதான். ஆட் பண்ணி நல்ல கையை வச்சு நல்ல விஸ்கை வச்சு நல்ல ப்ளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிதான். மிக்சியில் போட்டு ப்ளெண்ட் பண்ண அன்றைக்கி அந்த பட்டிலப்பத்தில் டேஸ்டி போயிடும். நீங்கள் கையாலேயும் நல்லா ப்ளெண்ட் பண்ணுங்கள், அந்த விஸ்கை வச்சு இது பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து பேக் பண்ணுறோம். அதுக்கு வந்து என்ன செய்யணும் பார்ப்போமா. பார்த்தது கருப்பட்டி, கருப்பட்டியை 100 கிராம் சொன்னோம்ல, அந்த கருப்பட்டியை வந்து பாவ மாதிரி காய்ச்சி எடுத்துருங்க. காய்ச்சி எடுத்த பின்னாடி ஒரு ட்ரேயில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கருப்பட்டி காய்ச்சின கருப்பட்டியை ஊற்றிட வேண்டியதான். ஊற்றுற பின்னாடி கீழே ஊற்றின பின்னாடி அதற்கு மேலே நம்ம இந்த முட்டை மில்க் மெய்டு கலந்த இதை வந்து பீட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை ஒரு ஸ்ட்ரெயினை ஒரு அரிப்பை வச்சு வரி கட்டி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி அதுக்கு மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு ஒரு 25-40 நிமிஷம் வரைக்கும் நல்ல அவிச்சு எடுத்துருங்க. இது ஒரு டைப்பு. இப்போ வந்து ஒரு கத்தியை உள்ளே கூட்டு பார்ப்போம். இந்த அளவுக்கு இதாக இருக்குது பாருங்கள். கத்தியை பார்த்து நீங்கள் நல்லா பாருங்கள், பார்த்த தெரியும். இப்படி நல்லபடியாக இப்படி வருது பாருங்கள். ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள். வேறுங்க நல்ல வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து இப்படி ஒரு 5 hours சூடு போகிற வரைக்கும் ஆற விட்டுருவோம். சுவையான தேங்காய் பால் இல்லாத வட்டிலப்பம் ரெடி. இப்போ ரெண்டாவது நாம் பார்க்க போகிற வட்டிலப்பம் எல்லா வீட்லேயும் செய்யக்கூடிய நார்மல் வட்டிலப்பம். அது எப்படின்னு அன்றைக்கி இந்த இருக்குது பாருங்கள் கிளாஸு, அந்த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம முட்டை எடுக்கிறோண்டா. அன்றைக்கி அதே அளவு தேங்காய் பாலும் ஆட் பண்ணும், அதே அளவு சர்க்கரை அதையும் ஆட் பண்ணி ஒரு 10 பீஸ் ஏலக்காய் உள்ள சீடை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்ட்டு உங்ககிட்ட ஃபோர்க் இருந்தால் கூட ஃபோர்க்கை வச்சு கூட இது பண்ணலாம், இல்லாட்ட அன்றைக்கி விஸ்கை வச்சு கூட பண்ணலாம். ஒரு பிஞ்சளவு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட வேண்டியதான். நல்ல உங்களுக்கு நல்ல தெரியும், நல்லா மிக்ஸ் ஆகின பின்னாடி அதை ஒரு ஸ்ட்ரெயினை வச்சு வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த பாத்திரத்தை நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். எந்த விதமான ஆவி ஸ்ட்ரீம்லாம் உள்ளக போகாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி இதையும் ஒரு 40 நிமிஷம் வேக வச்சு எடுக்க வேண்டிதான். வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன கத்தியை வச்சு, சின்ன கத்தியோ இல்லைண்டா ஒரு சின்ன குச்சோ டூத்பிக்கோ நீங்கள் உள்ளக்க விட்டு எடுக்கும்போது அதில் ஒன்றுமே ஒட்டாமல் வரணும். ஒன்றும் ஒட்டாமல் வந்தால் வட்டிலப்பம் செட் ஆகிட்டுன்னு அர்த்தம். சுவையான வட்டிலப்பம் ரெடி. மூன்றாவது நம்ம பார்க்க போகிற வட்டிலப்பம் வந்து கருப்புட்டியை வைத்து செய்யக்கூடிய வட்டிலப்பம். சேம், ஆனால் வந்து நம்ம அதில் ஒயிட் சர்க்கரை சேர்த்தோம். இதில் வந்து கருப்புட்டி 1/4 கிலோ சேர்த்த அன்றைக்கி அற்புதமாக இருக்கும். அந்த நார்மல் வட்டிலப்பத்தோட கருப்புட்டி வட்டிலப்பம் ரொம்ப ஜூஸியான முறையில் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ சுவையாக இருக்கும். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணையில் இருந்த அன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.